சரி 50 ஆண்டு காலம் திராவிட ஆட்சி இல்லாத மத்த மாநிலத்தை லிஸ்ட் எடு அத பார்த்தாதானே இந்த திராவிட ஆட்சி எவ்வளவு சிறந்த ஆட்சின்னு உங்களுக்கு தெரியும் அதை பார்க்காம சும்மா உள்ள சேர்த்துக்கிட்டே இருக்கு எல்லாத்துலயும் 50 ஆண்டு கால திராவிட ஆட்சி 50 ஆண்டு கால திராவிட ஆட்சின்னு அறிவிச்சு வந்தவர் மக்களே 50 ஆண்டு காலம் 50 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இந்த நாட்டை மாறி மாறி ஆட்சி செய்திருக்கிறார்கள் கலைஞர் கருணாநிதி அவர்கள் 25 ஆண்டு காலம் இந்த மண்ணை ஆண்டிருக்கிறார் இப்போது அவருடைய மகன் ஸ்டாலின் ஆள துடித்து தமிழ்நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறார் அம்மையார் ஜெயலலிதா ஆண்டிருக்கிறார் நான் உங்களை பார்த்து வெளிப்படையாக கேட்கிறேன் படித்த பிள்ளைகள் கேட்கிறோம் இந்த 50 ஆண்டு காலத்தில் நீங்கள் உருப்படியாக பெற்றது இல்ல இந்த 50 ஆண்டு காலத்தில் உங்களுக்கு கிடைத்தது இல்ல இலவச ஆடு இலவச மாடு இலவச மிக்சி இலவச கிரைண்டர் இலவச ஃபேன் இலவச தொலைக்காட்சி இதை தாண்டி இதை தவிர இந்த மண்ணின் மைந்தர்களுக்கு கிடைத்ததல்ல ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா ஒன்று காமராசருக்கு பிறகாக இந்த மண்ணில் அணைகள் கிடையாது காமராசருக்கு பிறகாக இந்த மண்ணில் பெரும் தொழிற்சாலைகள் கிடையாது ஏதாவது ஒன்று திமுக ஆட்சி காலத்தில் நாங்கள் இதை பெற்றோம் இது எங்கள் வாழ்வை உயர்த்தி இருக்கிறது எங்கள் சந்ததியினருக்கு இது நல்லது பயன் தரக்கூடிய திட்டம் அதிமுக ஆட்சியில் இந்த இலவசங்களை தவிர திமுக ஆட்சியிலும் அதிமுக ஆட்சியிலும் தமிழர்களுக்கு 50 ஆண்டு காலமாக கிடைத்தது எதுவற்றவில்லை ஆனால் இதே 50 ஆண்டு காலத்தில் இந்த திராவிட ஆட்சி காலத்தில் திமுகவால் அதிமுக தமிழர்கள் இழந்தது ஏராளம் ஏராளம் உன்னை போல எந்த கட்சியும் சாராம இருக்க ஒருத்தன் தொடர்ச்சியாக கலைஞரை பற்றியும் திமுகவை பற்றியும் எதிர்ப்புணர்வு பரப்பப்பட்டுகிட்டே இருக்கு எல்லா நேரம் பாத்தீங்கன்னா அப்ப அவர்களுக்கு நம்ம முதல்ல போய் சொல்லணும் அது இல்லடா இவ்வளவு நல்லது நடந்திருக்கடான்னு அப்ப அவர்களுக்கு நம்ம முதல்ல போய் சொல்லணும் அது இல்லடா இவ்வளவு நல்லது நடந்திருக்கடான்னு அப்ப அவர்களுக்கு நம்ம முதல்ல போய் சொல்லணும் அது இல்லடா இவ்வளவு நல்லது நடந்திருக்கடான்னு காவிரி நதிநீர் உரிமை இவர்களுடைய காலத்திலே போனது முல்லை பெரியாற்றணையை மலையாளி சொந்தம் கொண்டாடுகிறானே இவர்களுடைய காலத்திலே போனது கச்சத்தீவு நம்முடைய பாட்டன் சேதுபதி மன்னர் ஆண்ட கச்சத்தீவு நம்மை விட்டு போனது இவர்களுடைய காலத்தில் போனது சிறுவாற்றில் சிறுவாணி ஆற்றில் தண்ணீர் தரமாட்டேன் என்கிறானே மலையாளி அந்த உரிமை இவர்கள் காலத்தில் போனது பாலாற்றிலே தண்ணீர் தரமாட்டேன் என்கிறானே ஆந்திராக்காரன் அந்த உரிமை இவர்களுடைய காலத்திலே போனது தேவையில்லாத மீத்தேன் எரிகாற்று எடுப்பு திட்டத்தை கொண்டு வந்து தஞ்சை மண்டலத்தை தரிசாக மாற்ற பார்த்தார்களே அது இவர்களுடைய காலத்திலே வந்தது தேவையில்லாத கெயில் நிறுவனம் கோயம்புத்தூர் அதை சுற்றி இருக்கிற பகுதிகளை ஆக்கிரமித்து மண்ணை மலடாக்க பார்த்தார்களே அந்த நஞ்சு விளைவிக்கிற திட்டம் இவருடைய காலத்திலே வந்தது இத்தனை மீனவர் அந்த கடலில் செத்து விழுந்திருக்காரே எப்போது இவருடைய ஆட்சி காலத்திலே நம்முடைய மொழி அழிந்ததே இவர்களுடைய ஆட்சி காலத்திலே நம்முடைய கலை அழிந்ததே இவர்களுடைய ஆட்சி காலத்திலே நம்முடைய கலாச்சாரம் அழிந்ததே இவர்களுடைய ஆட்சி காலத்திலே நம்முடைய பொருளாதாரம் வாழ்வியல் பண்பியல் அத்தனையும் இழந்ததே இவர்களுடைய ஆட்சி காலத்திலே நம்முடைய ஆட்சி அதிகாரத்தை இழந்ததே இவர்களிடத்திலே எல்லாவற்றுக்கும் மேலாக நம் கண்முன்னே நம் இரத்த உறவுகள் 176,000 பேரை மொத்தமாக பலி கொடுத்ததே இந்த அயோக்கியர்களின் ஆட்சி காலத்திலே இவர்களுடைய ஆட்சி காலத்திலே ஆனா இது நாள் வரை நாங்க நல்லா இருந்தது காரணம் திராவிடம்னு சொல்லி வந்தவர்கள் தான் You're loose.